விராட் கோலிக்கு கொரோனா, விராட் கோலி ரோஹித்தை எச்சரித்த பிசிசிஐ, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்போது இந்திய டெஸ்ட் அணி இங்கிலாந்து போயிருக்காங்க. அங்கே வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி நடக்க போகிற 4வது டெஸ்ட் மேட்சில் மோத போகிறாங்க. ஏற்கனவே இந்த டெஸ்ட் தொடர் வந்து கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டது. ஸோ இதனால் தற்போது இந்திய அணி வந்து இங்கிலாந்து போயிருக்காங்க. அங்கே ஒரு டெஸ்ட் மற்றும் ஓடியை T20 தொடரில் வந்து அடுத்தடுத்து விளையாட போகிறாங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்திய அணியை சேர்ந்த முன்னாள் கேப்டன் விராட் கோலி அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. அவர் மாலத்தீவுக்கு போயிட்டு வரும்போது கொரோனா தொற்று ஏற்பட்டதாகவும் அவருக்கு கொரோனா விரைவிலேயே குணமடைந்ததாக தற்போது தகவல் வெளியாயிருக்கு. அதனால தான் ஒரு இந்திய அணி கூட தற்போது பயிற்சியில் ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்திய அணி நிர்வாகம் ஒரு வீரருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் அந்த வீரரை உடனே வந்து மேட்சில் விளையாட வேண்டாம், அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இதனால் இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே 4வது டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி 24ஆம் தேதி வந்து பயிற்சி போட்டி நடக்க போகுது. அதில் விராட் கோலி விளையாட மாட்டார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரோஹித்தை தற்போது பிசிசிஐ எச்சரிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கிலாந்து போயிருக்க விராட் கோலி ரோஹித் சர்மா மாஸ்க் போடாமல் அங்கே இருக்கக்கூடிய வீதிகளில் உலா வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரசிகர்கள் கூட நெருக்கமாக இருந்து செல்ஃபிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் அது மாதிரியான இதற்கப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து பண்ணக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டால் இந்த மேட்ச், அதாவது 4வது டெஸ்ட் மேட்ச்சே நடக்காது. ஸோ இதனால் நீங்கள் தான் வந்து எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கணும். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ரசிகர்கள் கூட நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்கிறதோ மாஸ்க் போடாமல் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வீதிகளில் வளம் வந்தால் உங்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கும் மற்றும் இந்திய அணி வீரர்களுக்கும் தற்போது கடுமையாக எச்சரிக்கை பிசிசிஐ விடுத்திருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ என்னதான் தற்போது கொரோனாவின் தாக்கம் கம்மியாக இருந்தாலும் மீண்டும் கொரோனாவின் தாக்கம் தற்போது படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த சீரீஸில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் அவர்கள் விளையாட வேண்டியது, அவர் கொரோனா காரணமாக தற்போது வீட்டில் குவாரண்டைனில் இருக்கார். இதே போல் இந்திய அணியில் தற்போது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்தால் இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்காமல் கூட போகும். அதனால தான் பிசிசிஐ தற்போது இந்திய வீரர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த வீடியோ கொடுத்த உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.